வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஒரு காமெடி, கவுண்டமணி வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ செந்தில் வந்து, அண்ணே உங்களுக்கு என்னண்ணே ஜாலியாக சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்பா. உடனே கவுண்டமணி வந்து டப்புன்னு ஒரு கிளாஸில் சரக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணி செந்திலுக்கு கொடுப்பார். கொடுறாரு. குடித்ததுமே வந்து செந்திலுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல், இருமல், கதறல் எல்லாம். இன்னொரு தடவை சொல்லுவியா, இன்னொரு தடவை சொல்லுவியான்னு கவுண்டமணி புரட்டி எடுப்பார். அதுபோல் பலருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், கிழவனுக்கு பொழுது போகலை, அதனால தான் வந்து ஆனால் அவனை வந்து வீடியோ போட்டு தாலி எடுக்கிறான். என்னுடைய கேரக்டர் என்னால் இப்போ வந்து இங்கே வந்து நம்ம நாட்டில் பார்க்குறோம், 5 ரூபா 10 ரூபா லஞ்சம் வாங்குகிற பக்கியெல்லாம் வந்து கோயிலில் போய் விழுந்து விழுந்து கும்பிடுவான். ஒரு கோலா 2 கோலா பண்ணிவிட்டு ஊரில் இருக்கிற பாப்பாங்காலெல்லாம் வீழ்ந்து எழுந்திரிப்பான். கோயில், கோலம், யாகம், ஹோமம்னு சுற்றுவான். என்னுடைய கேரக்டரு என்னடானா, இந்த ஹிட்லர் கேஸ் சேம்பரில் போட்டு லட்சக்கணக்கான மக்களை போட்டு தள்ளிட்டு பாருங்க, அந்த மாதிரி போட்டு தள்ளிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு அது என்ன சொல்கிறது, அதை ஒரு மாதிரி உங்கள் ஆட்டத்திலே நான் இல்லை, உங்கள் ஆட்டத்திலே நான் இல்லை. இப்போ என்னால் எப்படி வேணும்னா வாழ்ந்துட முடியும், அதுக்கு நான் வந்து சைக்கலாஜிக்கலாக ப்ரிப்பேர்டு ப்ளஸ் கடந்த கால அனுபவங்கள் இருக்குது. நான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன்னா இதுக்கு ஒரு 1008 இம்சை இருக்கும். பக்கத்தில் ஒரு தியேட்டர் இருக்குது, காசு கொடுத்தவனுக்கு சவுண்டை விடுவிடான்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் சவுண்டு விடுவாங்க. இது இல்லாமல் வீட்டில் 2 குட்டீஸ் வேறு இருக்குது, இது ஒரு பக்கம். இன்னொன்று, இப்போ வந்து என்னதான் நான் வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களையே பேசிக்கிட்டு இருந்தாலும், பிடிச்சது பிடிக்காதுன்னு ரெண்டு இருக்குது. இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கான்னு வைங்க, அவனுக்கு வந்து என்னடானா ஸ்வீட்டு மேலே தான் வந்து விருப்பம் இருக்கும், அது ஒரு மாதிரி ரிவர்ஸ் எஃபெக்ட். இப்போ மனுஷங்க செய்யக்கூடிய காரியம் எல்லாமே ரெண்டு தான், 1 கொல்லுதல் 2 கொல்லப்படுதல். சுகர் பேஷண்ட்டு ஸ்வீட் சாப்பிட்றாருன்னா அது வந்து தற்கொலை, அவ்வளோதான். அதேபோல் மக்களுக்கு வந்து 2 தேவைகள், 1 பிரச்சனைகளை மறந்துருக்கணும், அதுக்குண்டான பேச்சு, இலக்கியம், தொலைக்காட்சி இதெல்லாம். இன்னொன்று வந்து என்னடான்னா தீர்வு, பிரச்சனைகளுக்கான தீர்வு. இந்த தீர்வில் ரெண்டு இருக்குது. ஒன்று, கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் குடிக்கிறது. இன்னொன்று, கடப்பாறையை முழுங்கிட்டவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணி கடப்பாறையை வெளியே எடுக்கிறது. இப்போ நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் வந்து என்னடான்னா ஸ்வீட் நத்திங்ஸ் அதான் தேவை. இப்போ வந்து இன்றைக்கி கூட வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வேர்டு மெசேஜ் பார்த்தேன், கேன்சர் வந்தாச்சுன்னா வந்து நீங்கள் கீமோதெரபிக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பச்சை பட்டாணி, வெங்காயம், இது இதுக்கு காரணம் என்னன்னா, அதான் முதல்ல சொன்னது தான், கொல்லுதல் கொல்லப்படுதல் இதுதான் அவங்களுக்கு தேவை. இப்போ அவன் வந்து பிரச்சனையை கண்டுக்காமையே இருக்கான்னு வைங்க, செத்து போயிடுவான்.
ரெண்டு, இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு மெசேஜ் எல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணான்னா சீக்கிரமாக செத்துவோம், சீக்கிரமாக செத்துவோம். ஆக மொத்தத்தில் மக்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னடான்னா செத்து போகிறது, செத்து போகிறது. இப்போ இவங்க செத்து போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எல்லாமே வந்து சுயநல பிசாசுகள். அதே போல் இந்த மதவாதம், ஜாதியவாதம், எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, இப்போ எனக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு தாட் இருக்கும், என்னடான்னா ஒய்யால சூனா காஞ்சா மதவாதம் ஜாதியவாதம்லாம் அடிச்சிட்டு போயிடான் அப்படின்னு. ஏன்னா அப்படி தான் எனக்கு போயிடுச்சு, எனக்கு போயிடுச்சு. நான் பிச்சை எடுத்த காலத்தில் சொந்த ஜாதிக்காரன் உதவி பண்ணல, சொந்த மதம் சார்ந்தவன் உதவி பண்ணலை. நமக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், வேறு மதத்தவர்கள், இவங்க தான் வந்து நமக்கு உதவியாக இருந்தாங்க. அதனால் அந்த கர்மெல்லாம் போயிடுச்சு, நான் கொஞ்சம் சென்சிட்டிவ் போல. ஆனால் மனிதர்கள் எவ்வளோ மோசமானவங்கன்னா, இப்போ இந்த தாழ்த்தப்பட்டவர்கள்லேயே வந்து இந்த என்னது பறையர்கள் அருந்ததியினர் அப்படின்னு பிரிவு இருக்குது, வெட்டி மடிகிறானுங்க, என்ன வெட்டி மடிகிறானுங்க. எங்கள் பக்கத்தில் என்ன வந்து அருந்ததியருக்கு ஒரு இயக்கம், அதே போல் பறையர்களுக்கு ஒரு இயக்கம். அவன் ஆளுங்கட்சியில் சேர்ந்தால் இவன் எதிர்கட்சியில் சேருவான், இவன் எதிர்கட்சியில் சேர்ந்தால் அவன் ஆளுங்கட்சியில் சேருவான். இந்த மாதிரி இந்த கமல் படம் இந்தியன், அதெல்லாம் வந்து சும்மா கார்ட்டூன் மாதிரி. இந்த சங்கர் டைரக்டர் இந்த ஆளெல்லாம் வந்து எப்படின்னா கடைஞ்செடுத்த எஸ்கேபிஸ்ட்டு, கடைஞ்செடுத்த எஸ்கேபிஸ்ட்டு, ஹிப்போக்ரட்டு. இவன்லாம் வந்து என்னடான்னா ஃபீட் அட் நாலேஜ், என்ன ஃபீட் அட் நாலேஜ், சமூக நீதினா என்னன்னு தெரியாது, சமத்துவம்னா என்னன்னு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து அந்த ஜென்டில்மேன் படம்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு உயர்ஜாதி இளைஞருக்கு மெடிக்கலில் சீட்டு கிடைக்காது, அதுக்கு காரணம் இடஒதுக்கீடு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதான் அவ்வளோதான் அந்த ஆளுடைய திங்கிங். அது போட்டோம். நான் இங்கே வந்து அந்த இந்தியன் படத்தை போட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, அதில் வந்து கமல் வந்து லஞ்சம் வாங்குறவங்களெல்லாம் வந்து பிடிச்சி போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பார். அதே போல் நிழல் ரவியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு டிவியில் வந்து லைவ் கொடுப்பார். அப்போ நிழல் ரவி கேட்பார், என்னை விட்டு உனக்கு எவ்வளோ பணம் வேணால் தரேன்னு. கமல் சொல்லுவார், உங்களெல்லாம் கேட்கவே முடியாதுறான்னு. அப்படி இந்த மதவாதம் ஜாதியவாதம் இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது போல, திருத்த முடியாது போல. அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்களுக்குள்ள இரண்டு பிரிவு, அதில் ஒருத்தன் இன்னொருத்தனை வந்து இன்ஃபீரியராக பார்க்குறான். இப்போ இந்த பூமி பந்து, இந்த பூமி பந்து இது என்ன, ஈய குண்டா மெட்டலா கிடையாது, ஏதோ அங்கே இங்கே கொஞ்சம் மண் கல் காற்று தண்ணி எல்லாம் சேர்ந்து அது ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு உருட்டையாக இருக்குது, அவ்வளோதான் கர்மம். இது எங்கே பிடிக்குதோ, எங்கேருந்து எங்கே காற்று வந்து ரொம்புதோ, வே நிலத்தடி நீரை மேலே எடுக்கிறான், வெற்றிடம் ஏற்படும். அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு ஏதோ தண்ணியோ காற்றோ ஏதோ ஒரு கர்மம் வரணும். அந்த ஃப்ளக்சுவேஷனில் இது என்ன ஆகுமோ தெரியாது, என்ன ஆகுமோ தெரியாது. இது எல்லாமே டெம்பரவரி, என்ன டெம்பரவரி, எல்லாமே எப்போ மழை வரும் தெரியாது, எப்போ புயல் அடிக்கும் தெரியாது. ஆனாலும் மனிதர்கள் வந்து எப்படின்னா, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்,
என் பஞ்சாதி என்னோட இருக்கு. இப்போ நான் வந்து பச்சையாக கேட்பேன், நீ கஷ்டப்பட்டு அவளை வேலை செய்கிற, நீ வேலை செய்யும்போது அவள் எவனை நினச்சிக்கிறாளோ உனக்கு தெரியுமா கேள்வி. அதே போல் பெத்து முடனுங்க, இவன் பெத்ததுனாலேயே இவன் பெத்ததுனாலேயே அவன் அடிமுட்டாளாக இருந்தாலும் அவன் அடிமுட்டாளாக இருந்தாலும் அவன் பெரியாளாக இருந்தான், அவன் உனக்கு தான் பிறந்தான்னு என்ன கேரண்டி? இப்போ வந்து இந்த என்னது பணக்காரன் படத்தில் ஒரு பாட்டு வரும், என்னன்னா அம்மா வந்து சொன்னாதான் ஏதோ வரும், அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போக முடியாது. இப்போ இந்த என்னது டிஎன்ஏ டெஸ்ட்டு, டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுனால லட்சக்கணக்கில் ஆகும். முதல்ல எல்லா அப்பனும் வந்து லட்சங்கள் செலவழித்து டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணி இந்த புள்ளெல்லாம் தனக்கு தான் பிறந்ததான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதெல்லாம் போக மாட்டானுங்க, ஏன்னா செலவாயிரும்ல. ஆனால் நான் ஆட்டா ஜாதி பேட்டா ஜாதி, இது என்னை கேட்டால் வந்து இந்த படைப்புலைய கேவலமான பிறவி எதுனா இந்த மனிதர்கள் தான். இப்போ எனக்கு வந்து என்னென்ன வாழ்க்கையில் வந்து நிறைய பார்த்துட்டேன், நிறைய பார்த்துட்டேன். நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அதனால் வந்து சின்ன சின்ன இதே போதும் அப்படி. இங்கே வந்து நான் முக்கியமாக இன்னைக்கு வந்து தலையில் ஆங்காரம் ஏறி ஆடுறான் எல்லாம், ஆடுறான் எல்லாம் உள்ள வந்து இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்கு, துடிச்சிக்கிட்டு இருக்கு. அது ஏதோ ஒரு கரண்ட்டு பாய் தான், இந்த கரண்ட்டு பாஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் வந்து இதயம் துடிக்கும். நின்று போச்சுன்னா வந்து ஷாக் கொடுப்பாங்க, டைரெக்டாக டைரெக்டாக பவர் கொடுப்பாங்க, துடிச்சா ஸ்டார்ட் ஆகிடும் தெரியும். அது எவ்வளோ நாள் துடிக்கும் தெரியாது. ஆனாலும் அந்த ஆணவம், ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து வெறுத்து போயிடும், வெறுத்து போயிடும். இப்போ என்ன, இப்போ இவனுங்களுக்கு இவனுங்க தான் சரி, என்ன மோடி தான் ஏன் சரி இவனுங்களுக்கெல்லாம், எடப்பாடி தான் கரெக்ட் இவனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என் வேலையை பார்க்க போகிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. ஆனாலும் மெனக்கெட்டு இவங்கெல்லாம் உக்காந்துக்கிட்டு புலம்புறதுக்கு காரணம் என்னென்னா முக்கியமாக வந்து குழந்தைகள். எனக்கு வந்து இந்த எல்டர்ஸ் கிளவாடிங்க ஒரு பக்கம், 12-13 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் இன்னைக்கு ஜென்ரேஷன், இன்னைக்கு ஜென்ரேஷன் ரொம்ப அது என்ன அது அப்படியே ஒரு ஜர்க்காக அது நமக்கு அந்த அளவுக்கு வந்தாச்சு. இவனுங்களை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, ஏன்னா இவன் இவ்வளோதான், என்ன இவன் இவ்வளோதான் முடிவாயிடுச்சு. ஆனால் அது குழந்தைகள், குழந்தைகளில் ஒரு பெரியார் இருக்கலாம், ஒரு அண்ணா இருக்கலாம், ஒரு கலைஞர் இருக்கலாம், ஒரு காந்தி இருக்கலாம், ஒரு விபி சிங் இருக்கலாம், ஒரு மொரார்ஜி தேசாய் இருக்கலாம். குழந்தைகளை கொண்டு போகிறானுங்க, காவாயில் போட்டுறது, உப்பு தொட்டியில் போட்டுறது, இது பார்க்கும்போது தான் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன், நடா கர்மம் இது. அதே போல் இந்த பெண்கள் வந்து ஆண்களை, ஆண்களை ஒரு பக்கம் வைப்பான். ஆண் வந்து என்னடானா அவன் சொந்த செலவில் அவனாக ஹையர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போய் செலவு பண்ணி சூனியம் வச்சுக்கிறான், நாசமாக போட்டான். ஆனால் பெண்கள் இந்த பக்கிங்கை பண்ணுற அழுப்புக்கு தங்களுடைய பங்கு எதுவுமே இல்லாமல் இந்த பெண்களும் நாசமாக போகிறாங்க.
இப்போ ஆண்கள் வந்து முழுக்க முழுக்க சுதந்திரர்களா அப்படின்னா இல்லை இல்லை, அவனையும் ஏதோ விரட்டுது, ஏதோ விரட்டுது, அவனுக்கு அது தெரியாது. என்ன அது அவனுக்கு தெரியாது, நான் சுதந்திரன், சுதந்திரன் அப்படின்னு அவன் பண்ணுறான். இந்த பெண்கள், பெண்கள் இப்போ வந்து இந்த ஜாதியவாதம் மதவாதம்னு சொன்னேன், இது பெண்களில் இல்லையா அப்படின்னா இருக்கு, இருக்கு. ஃபீடட் நாலெட்ஜ், இப்போ நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன், இந்த வர்ணாசிரம தர்மத்தில் உண்மையான தலித் யாருன்னா பெண் தான். ஒரு தலித்து கூட தன் மனைவியை தன்னுடைய அடிமையாக தான் நடத்துகிறான், அதெல்லாம் கேவலம், அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். ஆனால் அந்த கருமம் இந்த பொட்டநாயகளுக்கு தெரியாது, பொட்டநாயகளுக்கு தெரியாது. ஒரு குடும்ப தலைவன் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த குடும்ப தலைவனுடைய நிழல்களாக மாறிடுறாங்க, நிழல்களாக மாறிடுறாங்க. இது இப்போ எங்கேயோ பெரிய தப்பு நடந்து போச்சு, பெரிய தப்பு நடந்து போச்சு, இவங்களுக்கு திருங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும், திருங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அந்த வாய்ப்பை கொடுத்தாச்சுன்னா, வாய்ப்பை கொடுத்தாச்சுன்னா திருந்தாத நாயை எல்லாம் வந்து நிற்க வச்சு சுட்டுறணும், நிற்க வச்சு சுட்டுறணும். பார்த்து பார்த்தா கழட்டிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு சுட்டுறணும். அந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு காலகட்டம் இப்போ போய்கிட்டு இருக்கு. எதையும் நம்ப முடியாத ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கு. எல்லாம் வரான், நான் அத்தை பண்ண போகிறேன், இத்தை பண்ண போகிறேங்கிறான். செய்தது என்ன அப்படின்னு பார்த்தா பெரிய பூஜ்யம். அப்புறம் பார்த்தா இன்னொரு 100 வருஷம் பின்னால் கொண்டுட்டு போய் நிறுத்தி போடுறான். இப்போ வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி இவனுக்கு வந்து என்னென்னா என்னது, நாங்கள் டிஃபரெண்ட்டு, டிஃபரெண்ட்டு ஊழலுக்கு எதிரானவர்கள், ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரே வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் வந்தானுங்க. 2 MP சீட்லேருந்து இந்த பாபர் மசூதியை இடித்து என்னென்னமோ பண்ணி இப்போ மோடி ஷாப் வந்து உக்காந்துட்டார். இந்த மோடி அமித்ஷா குரூப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு இது தோணும். இப்போ நாம் வந்து எல்லாருமே ஜெயலலிதா தான் சசிகலாவை அடிமையாக வச்சுருந்ததுன்னு நினச்சோம். அப்புறமா தான் புரியுது சசிகலா தான் ஜெயலலிதாவை அடிமையாக வச்சுருந்துருக்கு. அதைப்போல் மோடி வந்து அமித்ஷாவை வச்சு எல்லாத்தையும் செய்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை வேறாகவும் இருக்கலாம். இது என்னடாண்ணா இங்கே பிரச்சனை, ஒரு அடிமைக்கு தான் இந்த மாதிரி ஒரு சாடிசம் வரும். வந்து ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தில் வந்து குடும்ப தலைவன் தன் மனைவியை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறானோ அந்த பொம்பளை வந்து அந்த குழந்தைங்கள அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணும், அதான் பிரச்சனைங்க. துக்கத்தில் இருக்கிறவன் அடுத்தவங்களை துக்கப்படுத்தி தான் பார்ப்பான், இதே சந்தோஷத்தில் இருக்கிறவன் வந்து அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பான். அந்த மாதிரி எங்கேயோ பெரிய தப்பு நடந்து போச்சு மொத்தத்தில், பெரிய தப்பு நடந்து போச்சு மொத்தத்தில். இப்போ ஒரு கக்கூசு கட்டுறது வந்து ஒரு முனிசிபாலிட்டி பண்ண வேண்டிய வேலை, அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறான். இவனுங்களுக்கு வந்து நிர்வாகத்தில் அடிப்படையே தெரியாது, அடிப்படையே தெரியாது. இப்போ ஒரு மெக்கானிக் இருக்கார், அவர் 2 நம்பர் நெட்டை 2 நம்பர் ஸ்பேனர் போட்டு தான் கழட்டுவார். இவனுங்க வந்து என்னடான்னா 2 நம்பர் நெட்டை வந்து 12 நம்பர் ஸ்பேனரை போட்டு கழட்டிடுறேங்கிறான். எவ்வளோ கேவலம் இது. மொத்தத்தில் வந்து ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு, பெருசாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பஞ்சாயத்தா, எதுவும் நடந்துட போகுது, எதுவும் நடந்துட போகுது. அவெல்லாம் இப்போ வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் வந்து என்னடா அண்ணா ஒரு
லாபம் ஏதோ ஒன்று தலைமையில் இடி இறங்கின பிறகு தான் அவனுக்கு தெரியும். இப்போ நம்ம மாதிரி ஆளுங்க வந்து என்னென்னா தினம் தினம் செத்து பிழைக்கிறான். ஏ நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கேன், உலகத்தில் எந்த ஒரு முன்னேற்றம் வந்தாலும் எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு நிகழ்ந்தாலும் அதன் பாதிப்பு மட்டும் பெண்களுக்கு தான். அதே போல் ஒரு போர் வந்தாலும் ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வந்தாலும் இயற்கை பேரிடர் வந்தாலும் பெரிதும் பாதிக்கப்பட போவது பெண்களும் குழந்தைகளும் தான். அதான் வந்து கொஞ்சம் ஜர்க்காகுது. மற்றபடி இவெல்லாம் சாகிறத பற்றி நான் வருத்தமே படுறதில்லை, வருத்தமே படுறதில்லை. இந்த குழந்தைகள் குழந்தைகள்னு வரும்போது கொஞ்சம் ஜர்க்காகுது. அந்த குழந்தைகளுக்காகவாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு யாரோ ஒருத்தர், நான் கிடையாது, நானே கிடையாது, யாரோ ஒருத்தர் முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த உலகத்தினுடைய நம்பிக்கையே வந்து என்னடா இந்த குழந்தைகள் தான். இந்த எருமை மாடுங்களெல்லாம் வந்து நிறைய பார்த்துட்டோம், நிறைய பார்த்துட்டோம். குழந்தைகளில் யாராவது ஒரு ஆதர்ச புருஷன் வரலாம், ஒரு மக்கள் தலைவன் வரலாம், அவங்களே கொண்டு போடுறானுங்க. ஆனால் வந்து பயமாக இருக்கு. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து.